ரைட் எயித்து கொஷின் வந்துட்டோம் இந்த இடத்துல நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் எப்படி இப்போ எவாலுவேட் பண்ணியிருக்கேன்றதையும் வெரிஃபை பண்ணுதுங்க ஓகே ஸோ இப்போ நான் ப்ரொசீட் பண்ணுறேன் ஐ ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஐ வேரியபிள் ஜே வேரியபிள் ஓகே இந்த லைன் முடிஞ்சிருச்சு லாங் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ஒன் ஸோ ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் அதில் ஒன்று இந்த லைன் முடிஞ்சிருச்சு

so for loop முடிச்ச உடனே um, e first எடுத்த உடனே for loop start ஆகும் போது இந்த first sentence கொண்டான பார்ட் ரன் இத முடிச்சிட்டு இமிடியட்டா என்னாகும் இந்த கண்டிஷன் evaluate ஆகும் இந்த கண்டிஷன் evaluate ஆகும் போது என்னாகுது j greater than 3 ya, i ஓட j ஓட வேல்யூ என்ன 5 பெருசா ஆமா டெரஸ் தான் உடனே என்னாகும் இந்த ஃபார் லூப்னுடைய ஏரியாவுக்குள்ளார என்ட்ரு ஆகும் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ரிசல்ட் பிளஸ் ஐ ஸ்டார் ஜே ஐயோட வேல்யூ என்ன ஒன்று ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு இது பிளஸ் ஏற்கனவே ரிசல்ட்டில் இருக்கிற வேல்யூ இது ஏற்கனவே என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஸோ இது என்ன ஆகுது ஆறுன்னு வருது சரிங்களா இந்த ஆரை தூக்கி எங்க போடணும் ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணும் சொல்லிருக்கேன் வரும்போது இந்த தேர்ட் பார்ட் எக்ஸிகூட் ஆகும் இங்க என்ன சொல்லிருக்கோம் ஐயோட வேல்யூவை ஒன்னு பிளஸ் பண்ண சொல்லிருக்கோம் ரெண்டுன்னு ஆயிடுச்சு அடுத்தது ஜேவோட வேல்யூ ஒன்று மைனஸ் பண்ண சொல்லியிருக்கோம் இது நாலு ஆகுது இந்த பாட்டை முடிச்சுட்டு எகைன் எங்கே வரும் இங்கே கண்டிஷனுக்கு தான் வரும் இங்கே செக் பண்ணும்போது நாலுங்கிறது மூணை விட பெருசு தான் ஸோ இதுக்குள்ளார என்ட்ரு ஆகும் இப்போ ஐயோட வேல்யூ என்ன ரெண்டு ஜேவோட வேல்யூ என்ன நாலு ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா எயிட் வருது ஸோ எயிட்டுன்றது ப்ளஸ் ரிசல்ட் ஏற்கனவே ரிசல்ட் என்ன இருக்கு ஆறு

இங்க வரும்போது ஜேவோட வேல்யூ மூணை விட பெருசா இருக்குதான்னு பாக்குது இல்ல மூணுக்கு ஈக்குவலா இருக்கு சோ இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் த்ரீ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்னுடைய டெரிட்டரியில இருந்து வெளியே வருது வெளியே வரும்போது அதனுடைய ஒர்க் என்ன பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இப்போ ஐயோட வேல்யூ என்ன மூணு சோ நம்மளுடைய அவுட்புட் த்ரீன்றது டிஸ்ப்ளே ஆகும் சோ இது கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாங்களா